வீரவடிவு சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான பொருள் இருக்குது, பார்க்க போகிறோம். இப்போ வேர்க்கடலை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னிக்கு உளுந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 3 பட்டை மிளகாய் கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், கடுகு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. உளுந்து 2 ஸ்பூன் வறுத்துக்கணும், இதே கலரில் கருகி போகாமல். இந்த மாதிரி வறுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடலை வேர்க்கடலையும் வறுத்தது அந்த மாதிரி வறுத்துச்சுக்கணும். இதே கலரில் எண்ணெய் ஊற்றி வேணாலும் வறுத்துக்கலாம், சும்மா வேணாலும் வறுத்துக்கலாம். சும்மா வறுத்தால் முறுமுறுப்பாக இருக்கும்னு தான் சும்மா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் விடாமல். இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையும் போட்டு இப்போ பொடி பண்ண போகிறோம். அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம், பூண்டு புல்லு தேவைன்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நிப்பாட்டிக்கலாம். இதுமாதிரி தண்ணி ஊற்றாமல் முதல்ல அடிச்சுக்கணும் குறை குறைன்னு, அப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். சிம்பிளான சட்னி பேக், வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, 3 பட்டை மிளகாய், சிம்பிளாக வறுத்து வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம் சட்னி. வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே கிடையாது. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.